என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசுதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நீ கொலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று மறைவான காரியங்களை மனிதர்களுக்கு தெரியப்படுத்தி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சதா ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் தம்முடைய மகிமைய மகிமையா வெளிப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அவருடைய மகிமை நாம அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மகிமையான மறைவான காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் நாம வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்க வேண்டியது அவசியம் நாம எந்த அளவுக்கு வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த மகிமையான ரகசியங்களையும் மகிமையான காரியங்களையும் நாம அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைக்கு நாம வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினேழு வரை தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துல ஒரு மனிதராய் பிறந்தார் அவரு இந்த பூமியில் உள்ள ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக இந்த பூமியில பிறந்தார் தேவன் இந்த உலகத்தை நேர்த்தியாகவும் அழகாகவும் செம்மையாகவும் படைத்தார் ஆனா இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக போய் பாவம் என்கின்ற ஒரு உலகத்துல வாழ்ந்து வந்தாங்க பாவம் அந்த உலகத்துல பெருக பெருக மனிதர்களுடைய அக்கிரமங்களும் மனிதருடைய வல்லமைகளும் மனிதருடைய எண்ணங்களும் அவர்களுடைய பெருமையான காரியங்களும் இந்த உலகத்துல வல்லமையா செய்ய ஆரம்பித்தது அப்படிதான் இந்த உலகம் சீர்கட்டு போய்கொண்டிருந்தது தேவன் இந்த ஜனங்கள் மேல வைத்த அன்புனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் இஸ்ரேவேல் மக்கள் மிகவும் ஒரு கொடுமையான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஏனென்றால் பாவத்தினால அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது புரியவே இல்ல பாவத்தை கிறிஸ்து வந்திருக்கிறார் நம்மளுடைய இந்த பாடுகளுக்கு காரணம் பாவம் தான் நாம கிறிஸ்தவ பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷம் உள்ள ஒரு மன வாழ்க்கை வாழ்வோம் எதற்கும் நாம அடிமைப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் நினைக்கவே இல்லை இப்படியாக நினைத்தார்கள் அவர்கள் நம்மளை இப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற ஒரு ராஜா வருவார் அந்த ராஜா இந்த தேசத்தை ஆளுக செய்வார் என்று ஆனா இயேசு கிறிஸ்தவ் இந்த பூலகத்துல பாவத்தை தீக்கிற ஒரு பாவ ஆட்டக்குட்டியானவரா ஒரு சாந்த உள்ளவரா வந்தார் மத்திய இருபத்தொராம் அதிகாரம் இதோ ராஜா சாந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் அவர் ஜனங்களுடைய பாவத்தை நிக்கிற ஒரு கிருபாதார பலியாக இந்த பூலோகத்துக்கு வந்தார் அனைவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாகவே இந்த பூலோகத்துக்கு வந்தார் ஆனா ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில ஆணி எடுத்து அவரை மறிக்க செய்தாங்க ஆனா தேவனோ மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பி ஏசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று தேவன் நிரூபித்தார் அவரை விசுவாசிக்கிற நாமும் அவராலே பலவிதமான மகிமையான காரியங்களை அடைய வேண்டும் அதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவானவர் மேல் வைக்கின்ற விசுவாசம் தேவன் மனிதர்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர்களுக்காகவே தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார் நம் மீது வைத்த அன்புனால இன்றைக்கும் தேவன் அதே அன்போடு நம்மோடு கூட இருக்கிறார் யாரெல்லாம் இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இலவசமாய் கிடைக்கிறது அவர்கள் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாறுகிறார்கள் அவர்கள் தேவனை போல மாறி தேவனுக்கென்று வாழ ஆரம்பிக்கிறார்கள் கிறிஸ்துவ விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை உருவாக்கினார் அவைகள் சபை சபை என்பது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் அந்த இடத்துல நாம எல்லாரும் நாமத்தை நாமத்தை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அந்த தேவன் எதற்கு உருவாக்கினார் என்றால் நாம வேதத்துல வாசிக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தலினார் கொலசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் இந்த ரெண்டு வசனத்திலும் ஒரு வார்த்தை வருகிறது சபையாக சரீரத்துக்கு தலையானவர் கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார் அவர் சபைகளை கூடியவர் சபைகளை நடத்தக்கூடியவர் சபைக்கு ஒரு மெய்ப்பராய் இருக்கக்கூடியவர் சபை கிறிஸ்து இல்லாம ஒருபோதும் இருக்க முடியாது ஒருவேளை கிறிஸ்து இல்லாம இருக்கிறது என்றால் அது சபை கிடையாது அது வேறொரு காரியம் செய்கிற ஒரு இடமாக இருக்கும் கிறிஸ்துவானவர் மாத்திரம் மட்டும்தான் ஒரு சரியாந்திர காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்க தேவன் அதனாலதான் அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார் எப்படி நம்ம சரீரத்துல நமக்கு தலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தலையிலிருந்து தான் நமக்கு எல்லா விதமான செயல்பாடுகளும் நடக்குது நம்மளுடைய மூளை நமக்கு கட்டளை எடுக்கிறது அதுபடியே நாம பாக்குறோம் கேட்கிறோம் பேசுறோம் ஒவ்வொன்றா செய்கிறோம் அதே போலதான் நம்மளுடைய சபையாக சரீரத்துக்கு கிறிஸ்துவானவர் தலையாக இருக்கிறார் அப்ப அந்த சபை பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் ஆனா சபையோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம இருக்கிறதுனாலதான் கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தை தான் நாம வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் பெருகமின் சபையின் தூதனுக்கு என்னவெனில் இருபுறமும் பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது கிறிஸ்துவானவர் ஒரு நேரத்துல சாந்தகுணம் இருந்தார் இந்த பூமியில பிறந்து அவர் ஒரு மனுஷகுமாரராய் ஜனங்களுடைய என்று மறித்தார் இப்பொழுது ஆனா அவர் உயிர் தேர்ந்த பின்பு சிங்காசனத்துல ஒரு நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய் தவறுகளை கண்டிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய் தேவன மீது அன்பாக இருக்கிறார் அது ஒருபோதும் யாராலையும் மாற்ற முடியாது ஆனா ஒரு நேரத்துல நாம கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு போக வேண்டியது கட்டாயம் அது என்றைக்குமே மாற்ற முடியாது நாம செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாம செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு முன்பாக சென்று நாம கணக்கு ஒப்பிக்க வேண்டும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் எப்படிப்பட்ட கடிதத்தை எழுதுகிறார் என்றால் அந்த சபையை முதலாவதாக போற்றுகிறார் அந்த சபை எப்பேற்பட்ட இடத்துல எப்படி இருக்கிறது என்று அந்த சபையை ஒரு வாழ்த்துதல் கூறி இந்த சபைக்கு கடிதத்தை எழுதுகிறார் சாத்தனுடைய ரெண்டு ராஜாக்கள் ஆளுக செய்ய முடியாது ரெண்டு ராஜாக்களும் அப்படி ஆளுக செய்தார்கள் என்றால் அந்த தேசம் கெட்டு போயிடும் எல்லா தேசத்திலையும் ஒரே ராஜா தான் இருப்பாங்க அதே போலதான் இந்த தேசத்திலயும் பாக்குறோம் நாம ஒரே ராஜா அது நம்ம கருத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் என்பவர் ஒருவர் மாத்திரம் மட்டும்தான் ஒருவேளை தங்களை தானே ராஜா ராஜா என்று சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிற கூட்டம் இருந்தாலும் ஒரே ராஜாவானவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் மட்டும்தான் அவருக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா காரியங்களும் அவர் மாத்திரம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரியானவர் சாத்தனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிற சபை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவா இருக்கிறார் ஆனாலும் அந்த சபையில சில காரியங்கள் இருக்கிறது அந்த சபை நல்ல வல்லமை மிக்க சபை நல்ல விசுவாசத்தை இழக்காத சபை அந்த சபையோட விசுவாசத்தை இந்த வசனத்தின் மூலமா நாம தெரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் கிரியைகளையும் சிங்காசனம் இருக்கிற நீ நாமத்தை பற்றி குடிக்கொண்டிருக்க இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் அந்த சபையில ஏசு கிறிஸ்துக்கு உண்மையுள்ள இருந்த அந்திப்பா என்பவர் அவரு அங்க கொல்லப்பட்ட நாட்களிலும் அந்த சபை இடரல் அடையாம கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வைத்தது அதாவது பக்தியா இருந்தாரே ஆனாலும் இவரை ஏசு கிறிஸ்து காப்பாற்றவில்லையே என்று அந்த சபை யோசிக்காம நம்முடைய தேவன் நம் மீது அன்பு கூறுகிறவர் நம்ம என்றும் காக்கக்கூடிய வல்லமுள்ளவர் என்று விசுவாசித்த அந்த சபை தங்களுடைய விசுவாசத்தை நல்ல நிலையாய் சீராய் கொண்டிருந்தார்கள் அதை குறித்து அங்க கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் நீங்க இப்படிப்பட்ட காரியத்துல நல்ல விசுவாசமா இருந்தீங்க அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ட்டு ஆனாலும் சில காரியங்கள் உங்களுடைய சபையில இருக்குது அந்த காரியங்களை விட்டு தூக்கி கட்டாயம் அவசியம் என்று ஒரு எச்சரிக்கை இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கிறார் அதாவது அப்போ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமா இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிறகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பருமனாவையும் யூத மார்க்கத்த மைந்தவனான அந்தியோகிய பட்டணத்திய நீக்கோலாவையும் தெரிந்து கொண்டு ஆதி அப்போசர் காலத்துல சீஷர்கள் பெறுகிறார்கள் அங்க கிரேக்கர்கள் தங்களுடைய விசாரணை திட்டமாக நடக்கப்படவில்லை அவர்கள் அப்போசரர்களிடத்தில் புகார் கூறுகிறார்கள் அதற்காக அப்போசர இப்படியாக செய்கிறார்கள் நாம விசுவாசமும் ஞானம் நர்சாட்சி இவைகளாம் பெற்று கொண்ட சகோதரர்களை எழுப்பி அவர்கள் மூலயமா இவர்களுக்கு நாம நியாயம் செய்வோம் ஆனா அப்போசலர்களாகிய நாங்களோ வசனம் மாத்திரம் மட்டுமே போதிப்போம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஏழு பேரை நியமிக்கிறாங்க அதுல ஒரு ஆளுதான் நிக்கோலா அவரை சாட்சி எப்படியாக இருக்கிறது என்றால் சிலர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைகளுக்காக ஏற்படுத்துவோம் பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்த நர்சாட்சி பெற்றதுமாகிய ஏழு பேரு அதுல ஒரு ஆளு இந்த நிக்கோலா அப்ப அவருக்கு அங்க அந்த இடத்துல பரிசுத்த ஆவியும் பெற்றிருக்கிறாரு ஞானமும் பெற்றிருக்கிறாரு நறுசாட்சியும் பெற்றிருக்கிறாரு அவரை குறித்து அங்க இருக்கிற ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் இவர் இவர் பட்ட நல்லவர் என்று ஆனா பின் ஆட்கள்ல அவரை பார்க்கும் பொழுது அவரு ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு செய்கைகளை செய்யக்கூடிய ஒரு போதனைய செய்கிறார் அதனாலதான் ஏசு கிறிஸ்து படியாக சொல்லும்போது சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவரும் முன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் அவர்களுடைய போதகம் அது கிறிஸ்துக்கு விரோதமான போதகமா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல வெறுக்கிறார் இந்த நாட்கள்ல சபைகள் கூட தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு விரோதமான பெரிய காரியங்களை செய்கிற வல்லமுள்ள சபைகளா இருக்கிறது கிறிஸ்தனுடைய சித்தம் என்னவென்று தெரியாமல் கிறிஸ்தனுடைய எண்ணம் என்னவென்று தெரியாமல் கிறிஸ்தனுடைய சிந்தை என்னவென்று தெரியாமல் தங்களுடைய போதனைகளையும் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களோட செய்கைகளையும் போதிக்கிற சபைகள் இன்றைக்கும் பூலோகத்துல இருக்குது ஆனா அப்பேற்பட்ட சபைகளை இயேசு கிறிஸ்துவானவர் வெறுக்கிறார் வெறுப்பு என்பது எப்பேற்பட்ட காரியம் என்றால் நாம அது சுத்தமா தொடவே மாட்டோம் அதை பார்க்கவே மாட்டோம் பிடிக்காது என்பது வேற விஷயம் வெறுப்பு என்பது அதை நம்ம பார்த்தாவே நமக்கு கோபம் வரும் அதை பார்த்தாவே நமக்கு ஒரு எரிச்சல் வரும் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவான் இங்க சொல்லுகிறார் இப்பேற்பட்ட மதஸ்தருடைய போதகம் அந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் நான் வெறுக்குகிறேன் என்று சொல்லுகிறார் நாம கேட்கிற போதகத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் தேவ வார்த்தை அல்லாமல் தேவ வார்த்தைகளை கற்பனைகளாய் தங்களுடைய மனதின் எண்ணங்களின் படி போதிக்கிற காரியங்களை குறித்து இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவானுடைய அந்த வெறுப்புக்கு நாம பங்கடைய மாட்டோம் அவருடைய சிந்தை என்ன அவருடைய எண்ணம் என்ன அவருடைய உண்மையான சித்த என்னன்னு தெரிந்து கொண்டு போதிக்கிற சபைகளுடைய வார்த்தையில நாம கேட்க வேண்டியது கட்டாயம் அப்படி கேட்கும் பொழுது நாம கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் நாம எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்தனுடைய கணிகள் வெளிப்படுகிறதோ அப்பொழுதே தெரிஞ்சிடும் நாம எப்பேற்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்கிறோம் எப்பேற்பட்ட விசுவாசமான காரியங்களை கேட்கிறோம் எப்பேற்பட்ட விசுவாசமான செய்களை நடக்கிறோம் என்று ஆண்ட்ரோ ஓமக் என்கின்ற தேவ ஊழியர் இப்படியாக சொல்லுகிறார் நீ உன்னுடைய தோட்டத்துல என்ன வித விதைச்சிருக்கிறாய என்று உங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்ல உன்னுடைய தோட்டத்துல வந்து நான் பார்க்கும் பொழுது அங்க விளைஞ்சிருக்கிற பயிர்களை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் இந்த விதை நீ விதச்சதுனால இந்த பயிர்கள் வளர்ந்துருக்குது என்று அதே போலதான் உண்மையான சத்தியம் நமக்குள்ள போகும் பொழுது நம்மளோட வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும் நாம சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிக்கிறோம் சத்தியத்திற்கு நாம செவி கொடுக்கிறோம் என்று சொல்லியும் நம்மளோட வாழ்க்கையில சத்தியம் வெளிப்படவில்லை என்றால் நாம கேட்கிற சத்தியம் சத்தியம் கிடையாது நம்மள நாமளே தேர்ச்சிக்கிற ஒரு காரியமா தான் கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த நாட்கள் நம்ம எச்சரிக்கையா இருப்போம் சபைகளோட போதனைகளை குறித்து எச்சரிக்காயிருப்போம் சபைகள் நமக்கு நல்லது போதிக்கிறதா இல்லது நல்லது மாதிரி தெரிகின்ற தீமையான காரியங்களை போதிக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் நிறைய ஆவிக்குரிய சபைகள் கூட இந்த நாட்கள்ல பல விதமான தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்குது அசுத்தமுள்ள காரியங்களுக்கு இடம் கொடுக்குது அப்பேற்பட்ட சபைகளை தேவன் வெறுக்கிறார் நாம சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைய வார்த்தையின்படி போதிக்க வேண்டும் ஏனென்றால் நாம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அந்த ஆலயத்துல பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான காரியம் அவருக்கு பிடித்த காரியம் அவருடைய சித்தமான காரியம் மாத்திரம் மட்டும்தான் நடக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே நாம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தேவனுக்கு பிடித்த காரியம் தேவனுக்கு பிடித்த செய்கைகள் தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வேண்டும் சரியாந்திர விதத்துல தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம தேவனோடு கூட ஒரு ஐக்கியமா இருக்க வேண்டும் அதிக அதிகமா ஜெபிக்க வேண்டும் அதிக அதிகமா வேதம் வாசிக்க வேண்டும் நாம வாரத்துல ஆறு நாட்களும் சுய இச்சைகளுக்கு வாழ்ந்து ஏழாவது நாள் தேவனுடைய சபைக்கு சென்று நாம ஆராதிக்கும் பொழுது நம் மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தும் நம்ம வாரம் முழுதும் சுய வச்சு நாள் வாழ்ந்து வாரத்துல ஏழாவது நாள் நாம இப்படி தேவனை ஆராதிக்கிறோமே என்று நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தும் அந்த குற்றம் உணச்சுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது அதனால நாம அதிக அதிகமா தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேர ஏன்னா நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தாமதிப்பனாகியில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது நாம சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாய் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம சிறுதுளைக்கு பார்க்க வேண்டும் தேவனுடைய உண்மையான சித்தத்தை அறிந்து கொள்ள நாம அதிக அதிகமா தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டும் தேவனுடைய அந்த மகிமையான காரியத்தை நாம அனுபவிக்க வேண்டும் அவருடைய மகிம உள்ள வல்லமுள்ள காரியத்தை நாம அனுபவிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம தேவனோடு நெருங்கி வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும் நாம எந்த அளவுக்கு தேவனோட கூட ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மிக மகிமையான காரியங்கள் நடக்கும் நாம ஒன்றுமே நம்மளோட வாழ்க்கையில விதைக்காம நல்ல ஒரு அறுவடையை எதிர்பார்த்தோம்னா அந்த அறுவடை கிடைக்காது நாம தேவனோட சமூகத்துல அதிகமா இராம வேத வாக்கியங்கள் வாசிக்காம தேவ ஜனங்களோடு நல்ல வார்த்தைகளை பேசாம நாம இருந்து விட்டு நம்மளோட வாழ்க்கையில நறுக்கணிகளை தேடுமானால் நம்மளோட வாழ்க்கையில ஒரு கனியும் கிடைக்காது ஏன்னா நம்ம விதைத்தது தவறு அந்த விதைக்கப்பட்ட விதையும் தவறு அப்படி இருக்கும் பொழுது நாம அறுவடை பார்க்கும்போது அந்த அறுவடை நமக்கு கிடைக்காது ஏனென்றால் நம்ம நல்ல விதையை விதைக்கும் பொழுது நல்ல விதைகள் கிடைக்கும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நாம நித்திய ஜீவனை அறுக்கிற அறுவடையாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை விதைக்க வேண்டும் அதற்கு நமக்கு முக்கியமா இருப்பது சபதான் நம்மளுடைய சபதான் நமக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்குது சபையில இருக்கிற ஆட்கள் நமக்காக ஜபிப்பார்கள் நம்மளுடைய கஷ்டங்கள்ல அவர்கள் வந்து நமக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் நம்முடைய சோதனை நேரங்கள்ல அவர்கள் நமக்கு ஊக்குவிப்பார்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது சபை சரியாந்த விதத்துல போக வேண்டியது கட்டாயம் அந்த சபை சரியாந்த விதத்துல போகாம இருக்கிறது என்றால் நாம அதை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இது எப்பேற்பட்ட காரியத்தை இந்த சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று இன்றைக்கு சபைகள்ல அநேக அசுத்தங்களை நாம பார்க்கிறோம் அநேக தவறான காரியங்களை போதிக்கிற சபைகளும் உண்டு அவைகளுக்கு நமக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்பேற்பட்ட சபை இருக்குமானால் அதை தேவன் வெறுக்கிறார் தவறான காரியங்களை போதிக்கிற சபைகளை ஆண்டவர் வெறுக்கிறார் அவர் அந்த பெருகமு சபைக்கு மாத்திரம் எழுதவில்லை இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார் நாமளும் விதத்தில் தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக போதிக்க வேண்டும் எப்படி நம்ம வேதத்துல பாக்குறோம் பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமோடைய போதகத்தை கைகொழுகிறவர்களிடத்தில் உண்டு அதாவது மனுஷர்களுக்கு மனுஷன் போதிக்கிற காரியங்கள் இந்த உலகத்தை குறித்த காரியங்கள் இந்த உலகத்தை பற்றின காரியங்கள் அப்பேற்பட்ட காரியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் மாற்றத்தை கொடுக்காது அப்பேற்பட்ட காரியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய காரியத்தை செய்யாது சரியாந்திர விதத்துல நாம தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கும் ஆனா இப்பேற்பட்ட சரியாந்திர காரியங்களை போதிப்பது ஒரு இலகுவான காரியம் கிடையாது அதிக அதிகமா தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும் சப ஊழியர்கள் அதிக அதிகமா தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பார்கள் அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிப்பார்கள் அப்படி தேவனுடைய சமூகத்துல காத்திராமல் தங்களுடைய சுய இச்சினாலையும் தங்களுடைய சுய செய்கையினாலையும் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் ஒருபோதும் விரும்புவது கிடையாது அது மனிதர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம் இல்ல அந்த சமயத்துல ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கலாம் ஆனா அவரோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது தேவ வார்த்தை முன்னேற்றத்தை கொடுக்க கூடியது தேவ வார்த்தை வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க கூடியது தேவ வார்த்தை மனிதர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி அவர்களுடைய அந்த மன திரும்புதலுக்கு கொண்டு வந்து அவர்கள் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக வழிகளை திறக்கக்கூடிய சாவிதான் தேவ வார்த்தை அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாம மனுஷர்களை வஞ்சிக்கிற வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்காம தேவனுடைய வார்த்தையை புகழ்கின்ற தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே போதிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்க வேண்டியது அவசியம் நாம வஞ்சிக்கப்பட கூடாது இந்நாட்கள்ல அநேக உபதேசங்களால ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஒன்று குறைந்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீர்கள் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம் நாம ஒரு நேரத்துல முன்பு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல அடிமைப்பட்டு இருந்தோம் ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்துவினால நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் நாம அந்த பாவத்துக்கு போக கூடாது ஆனா இந்த நாட்கள வஞ்சிக்கிற சில ஆவிகளால இப்பேற்பட்ட காரியங்களை போதிக்கிற சபைகளும் உண்டு தேவன் தயவுள்ளவரா இருக்கிறார் அதனால ஒன்றும் செய்ய மாட்டார்

ஒரு சுபாவம் அதனால இதை நாம விரோதிக்காம இதுக்கு நாம ஆதரவு கொடுக்க வேண்டும் தேசம் முழுவதும் இப்பேற்பட்ட காரியத்தை குறித்து நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த மத போதகர் சொல்லுகிறார் ஆனா வேத வார்த்தையை சொல்லுகிறது விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று இப்பேற்பட்ட காரியத்தை செய்த பின்பும் அவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிற மத போதகர்கள் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட காரியத்தை தேவனானவர் வெறுக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக போதிப்போம் அந்த வார்த்தைய மற்றவர்களை அறிமுகப்படுத்துவோம் அந்த வார்த்தையின் மூலயமா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்போம் தேவனுடைய அன்பை பறைசாற்றுவோம் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற வார்த்தையை போதிப்போம் அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை நாமும் இந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் அதற்கு நாம அதிக அதிகமா தேவ சமூகத்துல காத்திருப்போம் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய அன்பை உணர்ந்து அவருடைய தலையிலிருந்து நாம நல்ல நாணத்தையும் விவேகத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஆவின்படி நாம செய்வோம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு நாம செய்வோம் அப்படி செய்யும் பொழுது நம்ம இது தேவன் பிரியமா இருப்பார் அவர் நம்மளுடைய போதகத்தை குறித்தோ இல்லை நம்மை குறித்தோ ஒருபோது வெறுப்படைய மாட்டார் நாம அவரோட வருகைக்கு காத்திருக்கிறோம் அவரோட வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதை குறித்து எந்தவித கவலையும் இல்லாம நாம நம்மளுடைய சுய இச்சைனால ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாவிகளா இருந்து நாம நரகத்துக்கு போகணுங்கிறது தேவனுடைய விருப்பம் கிடையாது அவர் நம்மளை நேசிக்கிறார் அவரோடு கூட நம்மளை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ காரியங்களும் விட்டு விலகுவோம் வஞ்சிக்கப்படாமல் வார்த்தை இரவும் பகலும் தியானிப்போம் அந்த வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்குறதோ அதன்படி நம்ம நடப்போம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம செல்வமாக நாம் ஜெபிப்போம் தகப்பனே இந்த வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் உங்களுடைய வருகையில காணப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்தமுள்ள காரியங்களும் உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிற காரியங்கள் வஞ்சிக்கப்பட போகிற காரியங்கள் வஞ்சிக்க பட்டுக் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் வேத வாக்கியங்களை அதிக அதிகமா தியானித்து அதன் மூலமா எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர நாங்க செபிக்கிறோம் அப்பா எங்களோட வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஆவியனால் நிரப்பப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை நாங்க அதிக அதிகமா பறைசாற்றக்கூடிய ஒரு மகிம வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல எங்களோட வாழ்க்கைக்கு எல்லா காரியம் நீங்க வெளிப்படுத்துங்க ஆவியானவரே நாங்கள் உங்களுடைய சுத்தத்தை அறிந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய பரலக ராஜ்யத்தில் உங்களோடு கூட நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு நீர் நல்லபடியாய் நம்முடைய வல்லமை உள்ள ஆவியானவரால் உதவி செய்துள்ளபடியா நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த வசனத்தை கேட்ட யாவரும் ஆசிர்வதிங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ முதலமைச்சர் நல்ல பிதாவே ஹா